ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம், ஒரு வெற்றித்தனமான ரேங்க்டு மேட்ச்னு தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், ரேங்க்டு மேட்ச் தான் இது. வந்து யார் விளாண்டுருப்பானா, புது பிளேயர் நம்ம மதன் பிரகாஷ்னு நம்ம ஸ்குவாடில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் விளாண்டுட்டுருப்பார். பார்த்தீங்களா, லாபியில் குதிச்சு குதிச்சு ஆட்டம் போட்டுட்ருக்காரு. நீங்கள் வேறு லாபினா 20-30 செகண்ட் கொடுத்துட்றாங்க, கடுப்பாக ஒரு 30 செகண்ட்லாம் இருக்கிறதுக்கு. பப்ஜிலலாம் 1 நிமிஷம் கொடுப்பானுங்க கடுப்புறாப்பில். ஏன்டா 4 நாளாக வீடியோ போடலன்னு கேட்காதீங்க, 4 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தோம். அந்தளவுக்குலாம் ஒன்றும் பிஸி இல்லை, அப்படிலாம் நாங்கள் இப்போ எப்படி இல்லை பிஸினா வீடியோ போட மறந்துட்டானுங்க பசங்க. என்னடா சொல்கிறீங்க, வீடியோ போடவே மறந்துட்டிங்களாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இங்கே எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருந்தோம், அதனால் வீடியோ போட முடியல. வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்காரு, ஃப்ளைட்டில் போகிறவங்க இங்கே இறங்குவாங்க. இந்த பெர்முடா மேப்பு நம்ம மேப்பு தான் வந்துருக்குது. இங்கே நம்மளால சென்டோசாவை இறக்கி விடுங்கடான்னு வைக்கிற அப்படியாட்டுக்கு மார்க்க. ஆமாம் இறங்குறாங்க இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, பொச்சி நாக்கில் இறங்குறாங்க. எஸ் 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 இல்லையா, இல்லை இல்லை, அவர் மார்க் பண்ண இடத்துக்கு தான் போகிறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டி கூட்டிகிட்டு போகிற அப்படி ஆள் கேள் கேரக்டர் வச்சுருக்காரு. யார், கெல்லி கேரக்டர் தான் வச்சுருக்கா அப்படி. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க, பேராசூட்டில் இறங்கிட்டு. இங்கே அது என்னடா சென்டோசா இல்லையாட்டிக்கே, என்ன இடம்னு மறந்து போச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்துட்டு அவங்க மட்டும் கன் எடுக்கிறதுக்காக நம்மளால் கீழே அடிக்கி விட்டாங்க. ஓடுறாரு ஓடுறாரு, மேலே போகிறாரு. போத்தலைவா போத்தலைவா, போய் எடுத்தலைவா கன் எடுத்தலைவா, அடித்து பிடுங்க தலைவா அவன்கிட்ட கன்னை. அதான் ஆதாரிங்களா, கன்னே இல்லையா, புல்லட் வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஏறு பாரு போடு, வேறு லெவலு ஃபேமஸ் எடுத்துட்டா அப்படி. எனக்கு காடா கன் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் போயிட்டுருக்கா கன் எடுத்துக்கிறேன்னான்ட்டு மேலே குதிச்சிட்டாரு. நீங்கள் வேறு அங்கங்கே டயர் வச்சுருக்காங்க, எந்த டயரில் குதிச்சா எங்கே போகிறதுலாம் தெரியாது. ஒரு சில இடத்துலலாம் எந்த இடம் அது என்ன இடம் தெரியல, அதுனாது ஏதோ ஒரு இடம் தான் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் கோரில் கூட அடிக்கடி வரும். அந்த இடத்துலலாம் போனோம்னா டயரு ஒரு டயர் கிராஸ் ஆகும், ஒரு டயரில் குதிச்சா நேராக ஏறும். ஒரு சில டயர்லலாம் குதிச்சு அப்படியே சும்மா குதிச்சு இந்த பக்கம் கீழே அடிக்கி விட்ருவோம். அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மணி எத்தனைனாக்க 10:40. இப்போ தான் கேமிங் தமிழன் ப்ரோ வீடியோ போட்டுட்ருக்காரு, குட்ட பாவாடை கேள் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்க. அப்படி G18 மாத்துறாரு, G18 மாற்றிட்டு. அப்புறம் வந்து இப்போ நேற்று வந்து கேமிங் தமிழன் இப்போ வந்து கோல்டு பிளே பட்டன் ரிவீல் பண்ணியிருந்தார். 1 மில்லியன் போனதுக்கு எங்கள் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்னடா வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள், நான் அவ்வளோ பெரிய பிடிங்கிங்களான்னு கேட்காதீங்க. நாங்களும் ஒரு காலத்தில் பிடுங்குவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் பிடுங்குற வரைக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேரு P90 வச்சுருக்காரு, செகண்ட் லெவல் பேக் வச்சுருக்காரு. ஒரு நார்மலான பிள்ளைக்கு இதே பெரிய லூட்டு தான்ப்பா. நம்ம MP40லாம் அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் போட்டு காட்டுத்தனமாக நின்று அழிச்சி பிடிச்சோம்னா ரேட் ஆஃப் ஆயிருக்கான. அந்த ஸ்கின் வேறு இப்போ ஓஸில் கொடுத்துருக்காங்க, 28 நாள் லாகின் பண்ணால் அந்த ஸ்கின்னு பதனமாக இருக்குது. 13-14 இறங்கினாலும் ஒரே அழுத்து வச்சு இழுத்து எரிஞ்சிடலாம். ஒரு அழுத்து அழுத்தினோம்னா 10 செகண்டில் மேகசின் தீண்டு போயிடும், அவனும் காலியாயிடுவான். ஸோ வந்துட்டு இப்போ அந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்காரு. இதுவும் என்ன இடம்னு தெரில, வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கமெண்ட்ரி கொடுக்கும்போது எந்தெந்த இடம் மேப்பே பார்க்க முடியல, பார்க்க முடியுது பட் ஆனால் என்ன சொல்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த கலகாரி மேப்லாம் போனோம்னா சுற்றிலும் ஒரே கலரில் இருக்கும், ஒரே இது என்ன சொல்கிறது தலைவலி தான். கிளாஸ் ஸ்குவாட் விளாண்டு ஓரளவுக்கு பழகிடுச்சு கலகாரி மேப்பு. சிச்சோ,
டக்குன்னு நம்மளுக்கு அப்படி தான் ஆயிடுது. கன்னு மாற்றலாம், ரீலோட் பண்ணலாம்னா டக்குன்னு செட்டிங்ஸ்குள்ளே போய் தொலைச்சிடுது. நம்ம என்ன பண்ணுறது? இன்னமும் அதே ஸ்கேரும் P19 தான் வச்சுருக்காரு. கெல்லியை வச்சுட்டு குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி நம்பால். போ போ போ, என்னடா அண்ணா ஒரு கில்லு கூட அடிக்காமல் இருக்கீங்களேன்னு கேட்காதீங்க. நாங்கள் சர்வை பண்ணி தான் விளாடுவோம் ரேங்கடு மேட்ச். அதனால் கலவை எக்ஸாமிட்டு ஆ நம்மளால் எக்ஸாமிட்டை விட்டு போகிறாரு. ஒருவேளை அவரும் ஸ்டேரில் வர இருப்பாரோ தெரியலையப்பா. வந்துட்டு எக்ஸாமிட் எடுத்தலைவா, என்ன தலைவா அப்படி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டக்குன்னு எங்கள் மாமா வந்துட்டாரு, அதனால் பேச முடியல. ஸோ அந்த இடம் மட்டும் ஓரளவுக்கு பாஸ் பண்ணி எடுத்துருப்பேன். ஸோ கோச்சு அதிக சொன்ன வார்த்தையை திருப்பி எதுவும் சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கிளம்பிட்டாரு. வாங்கடா எல்லாம் போகலான்னு குத்தி குத்தி கூப்பிட்டுருக்காரு. நான் இன்னும் மெடிக்கிட்டு போடாமல இருக்காரு, பார்க்கலையோ ஹெல்த்தை. மெடிக்கெட் எடுக்கிறாரு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது மெடிக்கெட்டும், அதே அதையாண்டா போட்டு வேஸ்ட் பண்ணுவானேங்கிறாரு. கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பெல் விட்டு அடிக்கலான்னு போகிறாரட்டுக்கு. இன்னும் கில்லு ஜீரோலையே இருக்குது, அலைவு 74. அதான் மெடிக்கெட் இத்தனை கிடக்குது, ஏதாவது போடு தொலை தலைவா போடியா. ஐயோ MP40 எடுக்கிறாரு, வேறு லெவலு போ. ஏய் இன்னும் ரெண்டுமே SMG கண்ணாக வச்சுருக்காரு. ஓ லாங் ரேஞ்ச் கண்ணடியா, ஒருவேளை ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரோ. சின்னடா நீங்கள் தான் நூபு நாய்களா, என்ன ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சாக வச்சுருக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. ஸ்குவாடு மேட்ச்சில் ரெண்டுமே ஷார்ட் கன்னாக ஷார்ட் ரேஞ்ச் கண்டு தான் வச்சுருக்கணும். அதெல்லாம் எங்களோட ட்ரிக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எளிமையாக ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா எப்போவுமே முக்கால்வாசி டைம் வந்து ஷார்ட் ரேஞ்சில் தான் அதிகமாக சாவோம், எளிமையும் ஷார்ட் ரேஞ்சில் தான் அதிகமாக வருவோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கண்ணுமே ஷார்ட் ரேஞ்ச் தான் வச்சாடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறாரு ஓடுறாரு. என்ன பண்ணுறாரு தலைவர், என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஒரு மைண்டோடய விளாடாமல் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க அட்டாக்கிங் ஸ்குவாட் இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியாக வர ஸ்குவாட்ஸை மட்டும் அடித்து தூக்குற மாதிரி ஒரு டிஃபெண்டிங் பிளேயராட்டுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று நினைக்கிறாங்க. ஒருங்க பிரிஞ்சிருங்க, இது என்னது சாபம். ஓ அலாக்கு போட்டுடுற அப்படி ஆள். என்னடா நீங்கள் யாராவது ஒருத்தர் தான் லாக் வச்சுருக்கீங்க, உங்ககிட்டலாம் இல்லையான்னு கேட்காதீங்க. நம்ம அந்த அளவுக்கு டாப்பை போய் பண்ண மாட்டோம் யாருமே நாங்களாம், ஏன்னா நாங்களாம் ரொம்ப ஏழைங்க. நீங்கள் வியூஸ் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து காசு மட்டும் கொடுத்து பாருங்கள் டாப்அப் பண்ணுறோமா இல்லையான்னு. அதேமாதிரி நாங்கள் குரூப்பாக தான் இருப்போம், வர காசு எப்படியும் நாங்கள் பிரித்து தான் ஆகணும். அதுவும் சேனலுக்கு தான் செலவு பண்ணுமோ ஒழிஞ்சு அந்தளவுக்குலாம் நம்ம எங்களுக்காக எதுவும் செலவு பண்ண மாட்டோம். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, ஸ்கிப் பண்ணாமல். ஆள் கார்98 எடுக்கலாமான்ட்டு ஒரு இதோடு நின்றுருக்காரு, ஆனால் எடுக்க வேணான்ட்டு போயிட்டாரு. வந்துட்டு அங்கே ஒரு சிப்ளைன் இருக்கு பாருங்க, சிப்ளைனை பிடிச்சி போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சம்மன் ஏர் ட்ராப் போடுவார்னு பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் சம்மன் ஏர் ட்ராப் லோட் ஆயிடுச்சு, அது போடுவார். இங்கே இன்னும் போடாமல் இருக்காரு. சம்மன் ஏர் ட்ராப் போடியா? யோ இங்க நம்மளால சம்மன் ஏர் ட்ராப் போடுவார்னா இங்க நான் ஜிப்ளைனுக்கிட்ட வந்து ஏதோ குச்சி குச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ நம்மளால கூப்பிட்டு இருந்திருக்காரு, வாடா ஜிப்ளைன்ல போலான்னு. பார்த்தீங்கன்னா ஜிப்ளைன்ல அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வராரு. வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரே. போறாரு போறாரு போறாரு. ஓ இந்த மீனவ கிராமத்துக்கு போற அப்படி ஆளு, ரிவர் சைட்.
போடு 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 தெளிவா போடு தெளிவா. P90 வந்து லாங் ரேஞ்சில் நல்லா அடிக்குதே ஹெட்டு பார்த்தீங்களா இல்லையா P90ல? ஏன்னா P90ல புல்லட்டு நாலு பக்கம் சதுரி சதுரி போகிறதுனால P90ல ஹெட்டு நல்லா விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவனும் ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சு தானே வச்சுருக்கான். நம்ம ட்ரிக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குடா. சோள முட்டா போடு 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 போடு. P90 வச்சு முடிச்சு விடுவானா? அடிச்சா 2 கிலோ 3 கிலோ தான் அடிக்கிறாரு ஒரே அடியா. எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு இந்த இது அதனாது ARM புல்லட்லாம் திருப்பி கீழே தூக்கி போடலன்னு பார்க்குறேன். இல்லைனா அவ்வளோ கம்மியாக இருக்காது தலைவா. நீ ARM புல்லட்டை தூக்கி கீழே போட்டு தலைவா. யார் தலைவா அப்படி பண்ணுற? அதெல்லாம் எதுக்கு தலைவா? போடு எல்லாத்தையும் போட்டுரு. எதுக்கு ஆனா எல்லாத்தையும் போடியாயோ? ஒருவேளை கடைசி நேரத்தில் ARM புல்லட் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்காரோ இருக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் லாங் ரேஞ்சில் ஏதாவது டெட் பாக்ஸ் கிட்ட நின்னாருன்னு வைங்க, ARM புல்லட் வச்சு அடிச்சுக்கலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், புதன்கிழமை 12ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் 13ஆம் தேதி நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும். இந்தமாரி ரெகுலராக வீடியோ போடுறோம். 3 நாள் வீடியோ போடாததுக்கு மீண்டும் மன்னிப்பு கோரி உங்களிடம். நீங்கள் மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுக்கு நம்மளுக்குலாம் டைலாகு? தூய தமிழ் தான் நம்மளுக்கு பேச வராது. தமிழ்நாட்டில் தமிழனாக இருந்துக்கிட்டு தூய தமிழே பேச தெரிலனா நீலாம் என்னடா இவனே அப்படிங்கிற கதையை ஏன்னா நீங்களும் பேச முடியாது. யாராலையுமே தூய தமிழ் பேச முடியாது. அந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளால மாற்றி விட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? பாலிட்டிக்ஸ் பேசாதரா நாயே, பாலிட்டிக்ஸ் பேசாத. எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஏ டேஞ்சர் ஜோன், டேஞ்சர் ஜோன். நம்மளால 3 கிலோ அடிச்சிருக்காரு. அலை ஒன்று 8 பேர் தான். ஓடு ஓடு ஓடு, டேஞ்சர் ஜோனில் இருக்க ஓடு. வெளியே ஓடு 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 தலைவா, ஓடு தலைவா, போ தலைவா, போ தலைவா, வெளியே போ தலைவா, வெளியே போ தலைவா. டேஞ்சர் ஜோன் விட்டு வெளியே போ. எல்ஷேப்பு ஏறு 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 ஏறு. ஓ செம்ம நெட்ரோ போட்டு ஏறுறாரோ. ஏரியா ஏரியா ஏரியா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறாரு. மேலே போவாதே, மண்டை மாதிரி விழுவையாயோ இல்லையா? ஐயோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாரு. ஓ இன்னும் 5 பேர் தான் இருக்கேன் இங்கே. நம்பர் இல்லாமல் இன்னும் எப்படி பூயா வந்துச்சுன்னே தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூயா அடிச்சிட்டோம்.